தமிழ்நிற்றரின் மற்றொரு இனிமையான கற்றல் அனுபவத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா எக்ஸாமும் ஒரே டைம்லேயே கால்வா பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, அத்தனை எல்லாம் ஒரே டைம்ல கால்வா பண்ணிட்டாங்க. எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம அப்ளையும் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன பெரிய கன்ஃபியூஷன்னா, எல்லா எக்ஸாமும் கிட்டத்தட்ட வந்து இந்த ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே தான் வருது. பீரியடும் ஷார்ட்டாக இருக்குது. எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிவிட்டோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நம்ம எல்லோரும் இருக்கோம். இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ரெண்டு மூணு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம், எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தானே இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அதாவது லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, சரி. ஃபஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு எக்ஸாமுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், அதாவது எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ஒன்று சிமிலாரிட்டிஸ் என்ன, சிமிலராக என்ன இருக்குது ரெண்டுத்துலேயும். ஒரு இந்த டாப்பிக்கை படித்தோம்னா ரெண்டு எக்ஸாமுக்கும் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஐடியாவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிமிலாரிட்டிஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சிமிலர் இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் நம்ம மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? அதனால் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் அதை கம்பேர் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு எக்ஸாமுக்குமே டைம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் செட்டில் பண்ணிடணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறோம்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஆர்ஆர்பிக்கும் படிக்கணும், ஓகேவா? இதில் வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும், ஆர்ஆர்பி எழுதுறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஆர்ஆர்பிலையும் நீங்கள் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு படிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதோட அவுட் புட் வந்து நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி ஆர்வம் இருக்குது, ஆர்ஆர்பி ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலேயே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது, ஓகேவா? இல்லை எனக்கு ரெண்டுத்துலேயுமே ஆர்வம் இருக்குது, நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை நல்லா செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஜாப் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் திங் சிமிலாரிட்டிஸ் சொன்னேன்னா, அதுக்கு பிறகு டைம், ரெண்டுத்துக்கும் நீங்கள் டைம் வந்து ஈக்குவலாக ஒதுக்கிடணும். டிஎன்பிஎஸ்சிக்கு ரெண்டு மணி நேரம் படிக்க போகிறோம்னா அதே மாதிரி ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் வந்து ஆர்ஆர்பிக்கும் கொடுக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து நல்லா மார்னிங்கில் நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் எப்போ எந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ அதே 2 hours எல்லாம் நீங்கள் வந்து ஆர்ஆர்பிக்கும் ஒதுக்கணும், சரியா? அதுக்கு பிறகு டாபிக்ஸ் வந்து டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணி இப்போ டஃப்பாகவும் சில டாபிக்ஸ் இருக்கும், ஈஸியான டாப்பிக்கும் இருக்கும். இப்போ காலையில் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நான் டஃப்பான ஒரு டாபிக் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஆர்ஆர்பிக்கு என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் ஈஸியான டாபிக் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நாள்லேயே நீங்கள் ரெண்டுமே கஷ்டமான டாபிக் படிச்சிங்க அப்படின்னா டயர்டாகிடும்ல. அதனால் சொல்கிறேன், காலையில் ஒரு டஃப்பான டாபிக் படிச்சுட்டு அப்புறமா ஒரு ஈவினிங்காக நீங்கள் வந்து ஆர்ஆர்பிக்கு டைம் ஒதுக்கிருந்தீங்கன்னா அதில் ஒரு ஈஸியான டாபிக் 2 hours படிச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக படிக்கும் போது உங்களுக்கு ஆஹா இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டுமே அப்படின்னு உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு பிறகு நைட் படிக்கும்போது ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க இல்லையா, ஒரு டஃப்பான டாபிக் எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக டைமை பண்ணணும், டைமையும் டிவைட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் டாப்பிக்கையும் டிவைட் பண்ணணும், ஓகேவா? டஃப்பான டாபிக், ஈஸியான டாபிக், இந்தந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கையும் டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு கான்ஃபிடென்ஸ் லெவல், நான் சொன்னேன்ல முன்னாடியே, நம்ம டஃப்பான ஒரு டாபிக் படிக்கும்போது ஐயோ நம்மளால முடியாது போலையே அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ஸை விட்டுறவும் கூடாது. ஈஸியான டாபிக் படிக்கும்போது நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடவும் கூடாது. அதனால கான்ஃபிடென்ஸ் லெவலையும் ரெண்டுத்துக்கும் கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணணும். டஃப்பாக படிக்கும்போது ஒரு 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் இதுவும் ஈஸியாகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஈஸியாக படிக்கும்போது இதே மாதிரி டஃப்பான டாபிக்கும் நமக்கு ஈஸியாக ஆகணும், அதுக்கு நம்ம இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவலில் விட்டுறவே கூடாது, அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ரீஅசஸ்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருப்போம்,
எக்ஸாம் எழுதும்போது இப்ப எல்லாமே டாபிக் வைஸ் நமக்கு மார்க் கொடுத்துறாங்கல்ல, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளவு எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு, தமிழ்ல எவ்வளவு அப்படின்னு கொடுத்துறாங்கல்ல, அந்த நீங்க பார்த்தப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும், எதுல நீங்க லோவா மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப இப்பவும் இந்த வருஷம் நீங்க அந்த எக்ஸாம் எழுதும் போது போன வருஷம் எதுல நீங்க எந்த டாபிக்ல மார்க் கம்மியா எடுத்தீங்களோ அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக நிறைய மார்க் எடுத்துட்டாப்பெல்லாம் விட்டக்கூடாது. அதுக்கு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ரெண்டோட இதுவும் நீங்க எஃபர்ட் ஒன்னா தான் போடணும். அது வீக்கா இருக்கீங்க, அதனால மார்க் கம்மியா எடுத்துறீங்க போன டைம், அதனால கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஜாஸ்தியா, ஓகேவா? அதுதான் ரீ அசஸ்மெண்ட். போன டைம் வந்து நீங்க வந்து ஃபுல்லாவே படிச்சு ஃபுல்லா வெறுமனே படிச்சு மட்டுமே போயிருக்கலாம். இப்ப எப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டாபிக் வைஸ் படிக்கலாம். நான் வந்து புக் ஃபுல்லா படிச்சுட்டு போனதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இந்த தடவை மாத்திக்கோங்க. ஒரு ஒரே ஒரு லெசன் மட்டும் படிக்கலாம், இல்ல ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்கலாம், அந்த லெசன்ல மட்டும் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு படிச்சா புரியல அப்படிங்கும் போது சில பேருக்கு வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து யாராவது ஒரு பர்டிகுலரா ஒரு டீச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்டா அவங்க சொன்னா தான் புரியும் அப்படிங்களா, சில பேருக்கு PDF-ஆ பார்த்தா புரியும் அப்படிங்களா, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி பார்த்தா புரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? அது வந்து ரீ அசஸ்மெண்டா ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எத்தனை எக்ஸாம் வேணாலும் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரியா? அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முக்கியமான இடம் வந்து வெயிட்டேஜ். இப்ப நீங்க வந்து பேங்க் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றீங்க, எஸ்எஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த இடத்துல இப்ப பேங்க் எக்ஸாமுக்கும் நீங்க இங்கிலீஷ் படிக்கணும், எஸ்எஸ்சிக்கும் இங்கிலீஷ் படிக்கணும். பேங்க் எக்ஸாம்ல வந்து எது முக்கியமா இங்கிலீஷ்ல கேட்பாங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஸ்பாட்டிங் த எரர்ஸ், இது வந்து அவசியமா கேட்பாங்க, 5-10 மார்க் கேட்பாங்க. இதுவே நீங்க வந்து எஸ்எஸ்சியில பாத்தீங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், டைரக்ட் இன்டைரக்ட், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் அதுல வந்து அதிகமாக வரும், அதுக்கு தான் நிறைய மார்க் வரும். இப்போ ரெண்டு இடத்துலையுமே நீங்க ரெண்டுத்தையுமே படிக்கணும், ஆனா வெயிட்டேஜ் பார்த்துக்கணும். பேங்க் எக்ஸாம்னா இதுல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும், எஸ்எஸ்சினா இந்த டாபிக்ல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும், அப்படின்னு பார்த்துட்டு அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேவா? அதுக்கு பிறகு ஷார்ட்கட்ஸ். இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பேங்க் எக்ஸாம்ல வந்து ஸ்லாகிசம் அப்படி, அதில் வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்து போயிடணும், 5 நிமிஷம் ஆகுது 5 மார்க் எடுக்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக ஒன்று ஒன்றுத்துக்கும் போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு சமைக்கு 5 நிமிஷம் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷார்ட்கட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஷார்ட்கட்ஸும் வந்து நீங்களேவும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தராங்க, அதையும் நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துருச்சு, ஒரு 2 லைன் சொல்லுவாங்க, அந்த 2 லைன்லேயே 1 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே மிச்சம், ஓகேவா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இன்னைக்கு ஃபுல்லாக நான் படிச்சிட்டேன், அதனால நாளைக்கு படிக்க மாட்டேன் அப்படிங்கிற கூட்டாது. இன்னைக்கும் படித்தேன், நாளைக்கும் படிக்கணும், நாலு அன்னைக்கும் படிக்கணும். எக்ஸாம் வரைக்கும் தான் நம்ம படிச்சுட்டே இருக்க போகிறோம், அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரீ பேர்ட் தானே. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ப்ராக்டிஸு, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் கொடுக்குற டைமிங்கும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சரியா? இதுக்கு கொஞ்ச டைம் இது நிறைய டைம் அப்படி இல்லாமல் 2 எக்ஸாமும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் சேம் லெவலில் இருக்கும், ஓகே? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரிவிஷன், எல்லாருமே ரிவைஸ் பண்ணுவோம், அதுதான் எஃபெக்டிவ் ரிவிஷன். எல்லாமே படிச்சது தானே, திரும்ப ஒரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து கிளான்ஸ் போடுவோம், ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் விட்டுருவோம் புக்கு ஃபுல்லாக, அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோமோ அதே மாதிரியான ரிவிஷன் கொடுக்கணும், அதாவது ரீகால் பண்ணணும். கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, டேட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஞாபகம் வரும். ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு வந்து அப்படியே ஆகும், அது எந்த இடங்கிறது நீங்கள் புக்கில் போய் பார்த்து அதை வந்து மைண்டில் ஏற்றிட்டீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு அது மறந்தே போகாது, அதுதான் எஃபெக்டிவ் ரிவிஷன், சரியா? நீங்கள் வேறு ஏதோ புக்கு கையில் வச்சுட்டு தான் ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, சும்மா அமைதியாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக டிவி பார்க்குறீங்க,
டிவி பார்த்துட்டே இருக்கும்போது கூட அந்த லெசன் என்ன படித்தோம் அப்படின்னு சும்மா திங்க் பண்ணலாம். அந்த மாதிரி ரீகால் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதுதான் எஃபெக்டிவ் ரிவிஷன். நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஃபுல்லாக படிக்கிறதுல யூஸ் இல்லை, நம்ம ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கு மெமரியில் இருக்கும். அப்புறம் வந்து மார்க் டெஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாள் படிக்கிறீங்க, நாலாவது நாள் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஆன்லைனில் நிறைய டெஸ்ட் இருக்குது, கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்களே கையில் வச்சுருந்தோம்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஒரு மூணு நாள் படிச்சுப்போங்க. திரும்ப நாலாவது நாள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுனீங்கல்ல, அதையும் இந்த செகண்டாக எழுதுகிற டெஸ்ட்டும் மார்க்கையும் நீங்கள் அப்படியே வச்சு கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எந்த ஏரியாவில் நீங்கள் கம்மியாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, செகண்ட் டெஸ்ட்டில் அதை விட அதிகமாக அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்கள் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த வழியிலேயே போட்டுருக்கலாம். சரி, அதை விட அதே டாப்பிக்கில் ஒரு மார்க் நீங்கள் செகண்ட் டெஸ்ட்டில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக தொடர்ந்தே போக வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. படிக்கிற ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ப்ராப்ளம், அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டீங்கன்னா மூணாவது மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க்கு நிறைய ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மூணு நாள் படிக்கிறோம், நாலாவது நாள் எக்ஸாம், மூணு நாள் படிக்கிறோம், நாலாவது நாள் எக்ஸாம், அந்த மாதிரி வச்சுட்டே வந்துடுங்க. ரெண்டுக்குமே, ரெண்டு எக்ஸாமுக்குமே மார்க் டெஸ்ட் எழுதணும், சரியா? அப்புறம் அக்யூரசி. இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அங்கே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க. இல்லைன்னா கெஸ்ஸிங்லலாம் நம்ம போட்டு வருவோம்ல, அந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க் வரும், தப்பாக இருந்தால் 0.25 மார்க்ஸ் போயிடும் இல்லையா நமக்கு. அதனால் அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் மாதிரி எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணுங்க. இப்போ டெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, அதனால் நீங்கள் கெஸ்ஸிங்கில் டிக் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் வரும், தப்பாக இருந்தால் நம்ம மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்கிறதுனால நம்ம மார்க் போகாது. ஸோ எந்த இடத்துல கெஸ் பண்ணணும், எந்த எக்ஸாமில் கெஸ்ஸிங்கில் ஆன்சர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதும் எல்லா எக்ஸாம் மேலேயும் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்ட்ராட்டஜியும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதும் தான். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், எல்லா எக்ஸாம்லேயும் வின் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, அதில் போய் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் நிமிஷம் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.